Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பூரில் இன்டோர் பிளே கிரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இந்த இன்டோர் பிளே கிரவுண்டுக்கு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக தாங்க போயிருந்தோம். ஸோ இந்த பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக போயிருந்தோம். ஜென்ரலி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இன்டோர் பிளே கிரவுண்ட்ஸ் இருக்குங்க. இந்த எல்லா இன்டோர் பிளே கிரவுண்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்ட்டி ஹால் இருக்கும். அந்த பார்ட்டி ஹால் வந்து நம்ம ஏதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரி வருங்க. ஒரு குட்டி ஹால் இருக்கும், அதில் வந்து நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு, ஐ மீன் கேக் கட்டிங், இந்த மாதிரி கேம்ஸ் ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அது முடித்ததுக்கு அப்புறமா 2 to 3 hours வந்து நம்ம எடுக்கிற பேக்கேஜை பொறுத்து இந்த இன்டோர் பிளே கிரவுண்டில் கிட்ஸை வந்து பிளே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த பிளே கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் மெக்பர்சன் எம்ஆர்டிலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா கிராண்டல் மால் இருக்கோங்க. அந்த மாலில் தான் ஊஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டோர் பிளே கிரவுண்ட் இருக்குது. இந்த பிளே கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப குட்டியும் கிடையாதுங்க. ஒரு மீடியம் சைஸ்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பேபிஸ் விளையாடுறதுக்கு தனியாக ஸ்பேஸ் இருந்தது, நர்சிங் ரூம் தனியாக இருந்தது. இன்கேஸ் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம், ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ்டு நர்சிங் ரூம் இருந்தது. ரெஸ்ட் ரூமும் பக்கத்தில் மால்லேயே இருக்கிறனால ப்ராப்ளமே இல்லைங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பால் பெட்டர்ஸ், நிறைய கேம்ஸு, ஸ்லைட்ஸு இதெல்லாமும் இருந்தது. குழந்தைங்கன்னு விளையாடுறதுக்கு, அதாவது பேபிஸ் லெஸ் தென் 2 இயர்ஸ் விளையாடுறதுக்கும் தனியாக ஒரு ஏரியா வச்சுருந்தாங்க, அதுவும் வந்து சூப்பராக இருந்தது. இந்த பிளே கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருந்தது. பார்ட்டியாக செலிப்ரேட் பண்ணும் போது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி எக்ஸ்பென்சிவாக இருந்தது. பட் நம்ம ஜென்ரலாக நம்ம பர்சனலாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா பாலிவாக்ஸ் அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லைங்க, ரொம்ப நாமினல் ப்ரைஸ் தான். நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கீங்க, ஸோ ஏதாவது இன்டோர் பிளே கிரவுண்ட் கூட்டிகிட்டு போகணும், ரீசனபிளாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தாங்க. ஆனால் பர்த்டே பார்ட்டி அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் லைக் ஃபார் எக்ஸ்பென்சிவ்ங்க, பர்த்டே கிடையாது. லைக் அரவுண்ட் ஒரு 15 kids நம்ம பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது வந்து $700 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பேக்கேஜ்லேயே குட்டி பேக்கும் இன்க்ளூசிவ் தாங்க. ஆனால் குட்டி பேக் இட்ஸ் லைக் டோட்டலி வர்த்லெஸ், கண்டிப்பாக அவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து இது வர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மற்றபடி நம்ம கிட்ஸை வந்து நார்மலாக ஒரு வீக்கெண்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா அது ஓகே. அது மற்ற பிளே கிரவுண்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நாமினலாக இருந்தது ப்ரைஸு. அதே மாதிரி லைக் நிறைய ஆப்ஷன்ஸும் பசங்க விளையாடுறதுக்கு இருந்தது. வாங்க பிளே கிரவுண்டை சும்மா நம்ம சுற்றி பார்க்கலாம். என் நெயில்ஸை பார்த்து பார்த்து வெண்பாக்கு வந்து அவளுக்கு ஃபேக் நெயில்ஸ் வேணும்னு ரொம்ப ஆசைங்க. ஸ்கூலில் வந்து நெயில்ஸ் வளர்க்கக்கூடாது, நெயில் பாலிஷம் போடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்போது எனக்கு ஃபேக் நெயில்ஸ் வாங்கிக்கூடன்னு கேட்டுகிட்டே இருந்தால், பட் ஆனால் எனக்கு சிங்கப்பூரில் எங்கேயுமே வந்து அவளோட சைஸுக்கு வந்து நான் ஃபேக் நெயில்ஸ் பார்த்ததில்லை. பட் இந்த பிளே கிரவுண்ட் போகும்போதெல்லாம் நான் வந்து இந்த ஃபேக் நெயில்ஸை பார்ப்பேங்க. அவள் சைஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இவளுக்கு வாங்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அவளோட சைஸ்க்கு கிடைக்கும் போது சரி ஒன்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த ஃபேக் நெயில்ஸை இந்த பிளே கிரவுண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, ப்ரைஸும் ரொம்ப நாமினலாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.